हाय हेलो वनकम वेलकम टू सिंपली कुक वित् एसजे इनकी रोम ईसिया रोम रोम टेस्टिया तयिर सादम पाकल तयिर सादम आरमिकल ना स्माल साइज आनियन ओन्नु तोल नीकिट्टु एडुत्तु वच्चिरुक्केन इत पोडिसा कट पन्नी एडुत्तुक्कलाम कट पन्नुम्पोदु पोरुमैया निदानमा कट पन्नुंग उंगलाल एव्वलवु पोडिसा कट पन्न मुडियुमो अंद अलवुक्कु पोडिसा कट पन्नी एडुत्तुक्कोंग वेंगायम कट पन्नियाच्चु பச்சமளகா 1 அதோட இஞ்சி ஒரு சிறிய துண்டு 1/2 இன்ச் அளவு எடுத்துக்கேன் இஞ்சி தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க இத ரெண்டையும் எவ்வளவு நைஸா இடிக்க முடியுமோ அவ்வளவு நைஸா இடிச்சு எடுத்துக்கோங்க இடிச்சாச்சு இப்ப தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஹை ஃப்ளேம்ல வெச்சிருக்கேன் நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கர்ல் ரைஸ் கொடுக்கறதா இருந்தா சூடா சமைச்சி அதுல கர்ல் ரைஸ் செஞ்சு கொடுங்க இதுல ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கேன் அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் கடுகு பொரியும் போது ஃப்ளேம் சிம்ல வச்சிருக்கேன் உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் அது கூடவே கடலை பருப்பு 1 டீஸ்பூன் கடுகு பொரியும் போது ஃப்ளேம் சிம்ல வச்சிருக்கேன் அப்பதான் சேர்த்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கருகாம இருக்கும் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அது கூடவே காஞ்ச மிளகாய் 2 முழுசா சேர்த்திருக்கேன் காஞ்ச மிளகாயை கிள்ளி சேக்கும் போது கர்ல் ரைஸ்ல நல்லா ஊறி அது அங்கங்க ரெட் கலரா மாறிடும் அதனால முழுசா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை 10 இருந்து 15 இல சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பெருங்காயம் 2 பிஞ்ச் அளவு சேர்த்திருக்கேன் இடிச்ச இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கனா சேர்த்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கோல்டன் கலர்ல இருக்கு கர்ல் ரைஸ்க்கு மெயினா பருப்பு கருகாம இருந்தாவே போதும் கர்ல் ரைஸ் இன்னும் டேஸ்டியா இருக்கும் பொடிசா நறுக்கிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் இதுல இருக்கிற சூடே போதும் ஆனியன் லைட்டா சூடானா போதும் இதை எடுத்து ரைஸ்ல சேர்த்துக்கலாம் நான் 1 கப் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஆரண ரைஸ் தான் இதல தாளிப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து mix பண்ணி விட்டுக்கலாம் வாசனைக்காக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் கூடவே தூள் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்க தேவைக்கேற்ப செக் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க அது கூடவே கர்ட் 1/2 லிட்டர் சேர்த்திருக்கேன் எல்லா சேர்த்து ஒன்னோட ஒண்ணா நல்லா mix ஆகற அளவுக்கு mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த சுவையான தயிர் சாதத்தோட மாங்காய் ஊறுகாய் கொடுத்து பாருங்க அடிச்சுக்கவே முடியாது இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணி விட்டுக்கலாம் கர்ல் ரைஸ்க்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ரைஸ் தண்ணிய நல்லா இழுத்துக்கும் அதனால ரைஸ் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க ஃபைனலா மாதுளை விதைகள் சேர்த்திருக்கேன் மாதுளை பழம் ஒன்னு எடுத்து அதனோட தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த விதைய மட்டும் எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கர்ல் ரைஸ்ல பொமகிரனட் சீடும் சேர்த்து பார்க்கிறதுக்கே ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இத சாப்பிடும்போது வேற லெவல் போங்க இப்ப சுவையான கர்ல் ரைஸ் ரெடி இத நீங்களும் சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சிம்பிளி குக் வித் எஸ்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்